நன்றி கடவுளே, இவங்க முகத்தில் இருக்கிற இந்த சிரிப்பு என்னைக்கு மறையக்கூடாது. நிம்மதி உங்க வாழ்க்கையோட அடுத்த 5 நிமிஷம் உங்க வாழ்க்கையோட கடைசி 5 நிமிஷமா மாறினா நீங்க என்ன பண்ணுவீங்க? அடுத்த 1 மணி நேரம் கடைசி 1 மணி நேரமாக மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த 1 மணி நேரத்தில் நீங்கள் யார்கிட்ட உங்கள் மனசில் இருக்கிறத வெளிப்படையாக பேசணும்னு நினச்சும்
அதை பேச முடியாத நிலைமை ஏற்பட்டா அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏன்னா இப்ப நானே சொல்ல விரும்பினாலும் அவரால் அதை கேட்க முடியாது. வரப்போற ஒரு மணி நேரத்தில் உங்க கடந்த காலத்தையே நினைவுபடுத்தி பார்க்க வேண்டிய நிலைமை வந்தா என்ன பண்ணுவீங்க? உங்களோட கடந்த காலத்துல சில நிறைவேறின கனவுகளும் நிறைவேறாத வாக்குறுதிகளும் இருந்தா அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த கடைசி ஒரு மணி நேரத்துல நீங்க வாழ்ந்த வாழ்க்கை, வாழணும்னு நினைச்ச வாழ்க்கை, அவங்க மேல வச்ச நம்பிக்கை, கூற விரும்பின குறைகள், இது எல்லாமே உங்க நினைவுக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க? ஆனா இது எல்லாத்துக்கும் உங்ககிட்ட இருக்கிற நேரம் வெறும் ஒரு மணி நேரம் தான். இந்த கடைசி ஒரு மணி நேரத்துல உங்க வாழ்க்கை தலைகீழாவும் மாறலாம், இல்ல அதே இடத்துல நின்னும் போகலாம். Excuse me. Doctor Avra, ipo eppadi irukara? I am very sorry to say. Ana ipo avar uyira kaapathrathu enga kaiyila illa. Avar thannudaiya vaalkaiyila irudhi nimidangalla vaazhndittirukara. பிரதீப் கொஞ்ச நேரத்தில் எல்லாமே இப்படி தலைகீழ மாறும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா சில மணி நேரங்களுக்கு முன்னாடி தான் இந்த விஷயம் ஆரம்பிச்சது. சில மணி நேரங்களுக்கு முன்னாடி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. என் புருஷன் எந்த தப்பும் செய்யலைங்கிறதுக்கான ஆதாரம் என் கையில் இருந்தது. எனக்கு கிடைச்ச அந்த ஆதாரத்தை வச்சு என் புருஷன் கொலைக்காரன் இல்லை, அந்த அனுஷ்கா தான் கொலைக்காரின்னு என்னால் நிரூபிச்சிருக்க முடியும். நானும் ஒரு புது வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருப்பேன். ஆனால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னமோ நடந்து போச்சு. பிரியா, இந்த பிரியாவை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. முதல் முறையை நான் சந்திக்கிறேன். ஆனால் எங்கள் ரெண்டு பேரோட விதியும் ஒரே மாதிரி இருக்கும்னு சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கல. இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே வேண்டுதலோடு நின்றுட்டுருக்கோம். எங்கள் ரெண்டு பேரோட வாழ்க்கையிலையும் ஒரே மாதிரியான சம்பவம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்படியெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடி எச்சரிக்கையாக இருந்திருப்பேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையிலயும் இப்படி ஒரு மோசமான சம்பவம் நடக்க போகுதுன்னு யாருமே எதிர்பார்க்கலையே. மீனா, இன்னைக்கு நம்மளோட அனிவர்சரியும் அதுவுமா, இது வரைக்கும் கொடுத்ததுலேயே பெஸ்ட் கிஃப்டை கொடுத்துருக்கேன். அது வேற ஒன்றும் இல்லை, நான் நிரபராதிங்கிறதுக்கான ஆதாரம். மீனா, நானும் உனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ வேண்டான்னு சொல்லக்கூடாது. ப்ளீஸ் போ, இப்போ போய் கதவை தர. ப்ளீஸ் போ. வினீத, நான் தான் இங்க வர சொல்ல, உன்னை வெளியே கூட்டிட்டு போறதுக்காக. நீ வினீத்தோட சேர்ந்து
அந்த பார்ட்டிக்கு போகணும். எனக்காக நீ இதை செஞ்சுதான் ஆகணும். சொல்லப்போனா நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப பொருத்தமானவங்க. அம்மா, அம்மா நீங்க போங்க. ஐ ப்ராமிஸ் நான் கண்டிப்பா கோவப்பட மாட்டேன். போயிட்டு வாமா. இன்னைக்கு நம்ம பிரதீப் எந்த தப்பு செய்யலங்கிற ஆதாரம் நமக்கு கிடைச்சிருச்சு. எவ்வளவு பெரிய பாரத்தை நீ இறக்கி வச்சிருக்க தெரியுமா? ஆமா மீனா, ஜஸ்ட் கோ அஹெட். ஒரு புது வாழ்க்கை உனக்காக காத்துட்டு இருக்கு. You know what, Meena? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நாளைக்கு கோர்ட்ல பிரதீப் மேல எந்த குற்றமும் இல்லைன்னு நிரூபிக்கப்படும். அதுக்கப்புறம் அவரும் ஃப்ரீ, நீயும் ஃப்ரீ. அப்புறம் நம்ம கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? ஏற்கனவே எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டேன், ரிஜிஸ்டர் கிட்டையும் பேசிட்டேன். அதோட நாளைக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம். நாளைக்கு? யா, ஏன், என்னாச்சு? நம்ம கல்யாண விஷயத்தை பத்தி கேட்டதும் உனக்கு சந்தோஷம் இல்லையா? இல்ல, நான் வேற ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன? அது பார்ட்டி. பார்ட்டி யாரோடது? நாம இப்ப எங்க போக போறோம்? அத பத்தி எல்லாம் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ரஜத்தன் ரஜத் இண்டஸ்ட்ரீஸோட நமக்கு ஒரு டீல் ஃபைனல் ஆயிருக்கு. நாம இப்போ ஒன்னா சேர்ந்து ஒரு ஷாப்பிங் மால் கட்ட போறோம். இந்த பார்ட்னர்ஷிப்போட சந்தோஷத்துக்காக தான் இன்னைக்கு நாம ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பார்ட்டி கொடுக்க போறோம். நாம இப்போ அதுக்கு தான் போக போறோம். கங்கிராச்சுலேஷன்ஸ். ஆக்சுவலா டைமிங் பர்ஃபெக்டா இருக்கு. இன்னைக்கு கம்பெனியோட புது பார்ட்னர்ஷிப், நாளைக்கு நம்ம கல்யாணம். என் வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டு நீ மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் மீனா? புல்லட்ஸ் தீந்துடுச்சு. உனக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கு மீனா. ஆனா இன்னைக்கு ராத்திரியோட அது முடிய போகுது. இந்த பார்ட்டி ஞாபகார்த்தமா இருக்க போகுது. உனக்கு மட்டும் இல்ல, அந்த பார்ட்டிக்கு வரப்போற எல்லாருக்கும் தான். ஓ, நான் அந்த பார்ட்டிக்கு இன்னும் ரெடியாகவே இல்லை. கெட் இன் டு த பார்ட்டி மூட் கேர்ள், கெட் ரெடி. ஹலோ. அப்படி நீ எந்த செலிபிரிட்டியை இன்வைட் பண்ணிருக்க? இங்க நின்னு பதட்டத்தோட காத்துக்கிட்டு இருக்கியே, அவங்க வந்துருவாங்களா? ஆ, கொஞ்ச நேரத்தில் வருவாங்க. ஓ ஓ,
எனக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய பார்ட்டீஸ்க்கெல்லாம் வரதுனாலே ரொம்ப ஆக்வர்டா இருக்கும். இட்ஸ் ஓகே, கம் ஆன். அப்பா அம்மா இங்கே தான் இருக்காங்க. நான் அம்மா கிட்ட அப்புறமா பேசுறேன், முதல்ல ரஜத் சார் கிட்ட பேசுறேன். ஹாய் பிரியா. ஹாய் சார். இன்னைக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ரியலி? நிஜமாதா? தேங்க்யூ சோ மச். நான் இங்க வரதுக்கு ரொம்ப லேட் ஆகலல்ல? நாட் அட் ஆல், பார்ட்டி இஸ் ஜஸ்ட் ஸ்டார்டட். நீங்க கரெக்டா தான் வந்திருக்கீங்க. யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். ஓகே. ஹாய். ஹாய். ஐ அம் ரியலி சர்ப்ரைஸ்ட் டு see you here. இந்த கெஸ்ட் லிஸ்ட்ல நீ இருந்தியா? She is my guest. Of course. நான் ஒரு சரியான பைத்தியம். நீ இவரோட பிசினஸ் பார்ட்னர்ங்கறதே மறந்து போயிட்டேன் பாரு. ரைட், ஒரு பிசினஸ் பார்ட்னர் இன்னொரு பார்ட்னர் பார்ட்டிக்கு வந்து தானே ஆகணும். Of course. Just one question. உன்னோட இந்த புது பிசினஸ் பார்ட்னரை நான் என்னன்னு சொல்லி கூப்பிடணும்னு சொல்லு. பிரியா சர்மா. பிரியா கபூர். ஆர் நவ் ஐ ஷுட் கெட் ரெடி ஃபார்? போதும், ஒருத்தங்க ஃபீலிங்ஸ் ஹர்ட் பண்றமேன்னு யோசிக்கலனாலும் கொஞ்சமாவது சூழ்நிலை யோசிங்க. நான் என்னோட மனைவி கிட்ட அவளோட பேரை கேக்குறேன், அதுல உனக்கு என்ன? மனைவியா? மனைவியா மிஸ்டர் கபூர்? எஸ் மனைவி. ரியலி? Excuse me sir, I don't know how you do this every single time. இது நம்மளுடைய கடைசி ப்ராஜெக்ட் உங்ககிட்ட முதல்ல சொன்னல, இத கூட உங்களால கரெக்ட்டா செய்ய முடியாதா? கவலைப்படாத, உன்னோட லாஸ்ட் ப்ராஜெக்ட்ட நான் ஒழுங்கா செஞ்சு முடிச்சிடுவேன். இத ஒண்ணு, நான் கிளம்புறேன். ஹலோ. ஹலோ மாமா. ஹாய் அஞ்சனா, ரொம்ப ஸ்டன்னிங்கா இருக்க. இவ்வளவு அழகான டிரெஸ் நீ எங்க இருந்து வாங்கின? உண்மையதான் சொல்றேன், நீ பாக்குறதுக்கு அப்படியே அனகொண்டா மாதிரி இருக்க. ஆமா, எனக்கு என்ன நாக பஞ்சமியா? நான் வேணா உனக்கு பால் வாங்கிட்டு வரவா? வர வரே இவன் ரொம்ப ஓவரா பேச ஆரம்பிச்சிட்டா, அப்படியே அவங்க அப்பா மாதிரி. நீ வா. ஹலோ. ஹலோ செல்லம், என்ன பண்ணி இங்க? நெட்வொர்க்கே இல்ல செல்லம். செல்லம் இங்க நெட்வொர்க்கே இல்ல, அம்மாக்கு எதுவுமே கேட்கல, அதனால. சரி, நீ போனை கட் பண்ண, அம்மா வெளியே வந்து கால் பண்ற. ஹலோ. அவ சொன்னதுல ஒரு தப்பும் கிடையாது. பிரியாவ பாரு, எவ்வளவு அழகா சாரில வந்திருக்கா, எவ்வளவு லட்சணமா இருக்கா. ஆனா நீ பாம்போட தோலை உடம்புல போத்திட்டு வந்திருக்க. ஒரு பார்ட்டிக்கு வரும்போது பாம்பாட்டி மாதிரியா வருவேன், மகாலட்சுமி மாதிரி இருக்க வேண்டாம். ப்ளீஸ் நிறுத்துங்க. அவ அப்படி சொன்னா நான் என்ன பண்றது? அவளுக்கு பொறாம, அதனாலதான் அப்படி சொல்றா. பை தி வே, திஸ் இஸ் அனிமல் பிரிண்ட். ஓகே, எனக்கு அத பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது. ஒழுங்கா போய் டிரஸ் மாத்திட்டு வா. ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணிருக்கல மம்மி. போன் சொல்றே இல்ல, இது ஃபேஷன்.
இனிமே இந்த ட்ரெஸ் எனக்கு தேவைப்படாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். ஆனா இந்த பார்ட்டில எல்லாரும் இந்த அனுஷ்காவை கடைசி தடவையா பாப்பாங்க. கடைசி தடவையா இந்த அனுஷ்காவை இந்த பார்ட்டில போட்டோ எடுப்பாங்க. இந்த முறை இந்த அனுஷ்காவோட அழகை இந்த உலகம் முழுக்க பார்க்க போகுது. அது காலத்துக்கு யாரும் மறக்க மாட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நான் பிரதீப்க்கு என்னோட ரகசியத்தை பத்தி சொல்லி ஆகணும். பிரதீப் பிளீஸ் பிளீஸ் போனை எடு பிரதீப். You can hate me, you can love me, but you can't avoid me, Pradeep, like this. நீ என்ன அவாய்ட் பண்ண கூடாது. நான் உன்கிட்ட ஏ லைஃப் பத்தி நம்ம லைஃப் பத்தி ரொம்ப முக்கியமான ஒரு ரகசியத்தை சொல்லி ஆகணும். Pradeep, time is running out. நாளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல பிரதீப். அதுக்குள்ள நான் உன்கிட்ட இந்த ரகசியத்தை பத்தி சொல்லி ஆகணும். பிரதீப் பாக்குற அனுஷ்கா. டுடே இஸ் யுவர் நைட். சொல்லுமா, நீ எங்க இருக்க? அண்ணு, அம்மா ஒரு முக்கியமான பார்ட்டி அட்டெண்ட் பண்ண போயிட்டு இருக்க, அதுக்குதான் நான் ரெடி ஆயிட்டு இருக்க. பார்ட்டியா? என்ன பார்ட்டி? நாளைக்கு உன் கேஸோட ஹியரிங்ல. இன்னைக்கு நீ எங்கேயும் போக கூடாது அண்ணு. நீ மறுபடியும் ஏதாவது தப்பான ஐடியாவோட அங்க போயிட்டு இருக்கியா? இல்லம்மா, நான் எந்த தப்பு பண்ண போறது இல்ல. இன்ஃபேக்ட் மா, நான் இப்போ எல்லா தப்பையும் சரி பண்ண போயிட்டு இருக்கேன். ரொம்ப நாளா நான் நிம்மதியா தூங்கவே இல்ல. நீங்க வேணா பாருங்க, இன்னைக்கு அப்புறம் நிம்மதியா நான் தூங்க போறேம்மா. பை மாம்.